தீபாவளி வந்துருச்சு. போன வருஷம் நம்ம ஆடை பார்த்து நீங்கள் பட்டாசு வாங்கின அதே செந்தூர் ஃபேன்சி கிராக்கர்ஸ் இப்போ சொந்தமாக ஃபேக்டரி வச்சு அவங்களே தயார் பண்ணுறாங்க. 70% ஆஃபரோட இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். www.செந்தூர்ஃபேன்சிகிராக்கர்ஸ்.com ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மிக குறைந்த விலையில் நம்ம திருச்சியில் கிடைக்குது. இந்தியாவின் பல்வேறு மூலைகளிலிருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் பிக் பில்லியன் டேஸில் மற்றவங்களை விட எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கை நீங்கள் அள்ளுறதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு. getcashback.co.in வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமாக படித்து எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கை ஏர்ன் பண்ணுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஆமாங்க, கரெக்டு. எங்கள் டீமுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து அது எல்லாரையுமே ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை பற்றி அப்படின்னு மாட்டு டீம் மையத்தில் நிறைய விஷயம் பேசியிருந்துக்காரு. என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் பாய்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. மாட்டு டீம் மகேந்திரன் அன்புடன் அழைக்கப்படும் ரோஹித் சர்மா இந்திய அணியுடைய வின்னிங் கேப்டன். தொடர்ந்து 4 மேட்ச்களை வெல்லக்கூடிய திறமை படைத்த எங்களுடைய மாட்டடி மகேந்திரன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னைக்கு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது அப்படின்னா, இட் வாஸ் அ குட் வின், ஒரு நல்ல வெற்றிங்க இது, சம்திங் தட் வி வேர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வி டிட் நாட் ஸ்டார்ட் வெல், பட் வி புல்ட் இட் பேக் வெல் இன் த மிடில் ஸ்டேஜஸ் அண்ட் அட் த பேக் எண்ட் ஆஸ் வெல். நாங்கள் வந்து சரியாக ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக, பட் ஆனால் வந்து அப்படியே மிடில் ஸ்டேஜில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுடைய நடு இடங்களில் கொஞ்சம் லைட்டாக டக்குன்னு பிடிச்ச ஆரம்பித்தோம். எண்டில் டுவர்ட்ஸ் த முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து இன்னும் நல்லா வந்து வச்சு செஞ்சு விட்டுறாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் மேட்சை ஜெயிக்க முடிஞ்சது இன்றைக்கி அப்படின்னு சொன்ன இவர். பவுலிங் பற்றியும் உங்களுடைய ஃபீல்டிங் பற்றியும் சொல்லுங்களேன். ரொம்ப கன்சிஸ்டண்டாக நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, கடந்த 3 மேட்சாக நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க எங்களுடைய ஃபீல்டிங்கிறது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நாங்கள் இன்றைக்கி கண்டினியூ பண்ணோம். இட் இஸ் சம்திங் தட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். அது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லைங்களா. இப்போ வந்து நாங்கள் அடிக்க முடியலைங்க, பவுலிங் முழுங்காக போட்டாலும் அடிச்சிடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயம். ரைட்டாக ஏதோ ஒரு மாதிரி மாறி தருமாருது, பட் கேட்சுங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம், ஃபீல்டுங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம். அதை நீங்கள் சரியாக பண்ணாமல் விட்டீங்கன்னா நீங்கள் தப்பாக விளையாடுறீங்க, உங்கள் விளையாட தெரியல அர்த்தம். ரைட்டா? ஸோ யூ ட்ரை அண்ட் புட் இன் ஆஸ் மச் எஸ்எட் எஃபர்ட் ஆஸ் யூ கேன். ஸோ அதனால் உங்களால் எவ்வளவு முயற்சிகளை உள்ளே போட முடியுமோ அந்த ஃபீல்டிங்கில் அவ்வளவு முயற்சிகளை நாங்கள் போடணும்னு நினைக்கிறோம். பவுலர்ஸ் வேர் ஸ்மார்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் சார்ட் ஆஃப் லைன்ஸ் அண்ட் லென்ஸ் வேர் நீடட். எங்களுடைய பந்து வீச்சாளர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கனக்கச்சிதமாக அவர்களுடைய தந்திரமான பிளான்களெல்லாம் போட்டு எந்த லைனில் எந்த லென்த்தில் போட்டால் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக பிடிச்சி போட்டாங்க எங்கள் ஆளுங்க. ஸோ அதனால் வந்துட்டு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் இவர். அடுத்து உங்களுடைய அருவா ஜட்டு பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க, அருவா ஜட்டு வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டுங்க. பாலை பொறுத்தியும் சரி, இல்லை வந்து ஃபீல்டிங்லேயும் சரி, எல்லா இடங்கள்லையுமே வந்து ரொம்ப ஒரு அதிபுத்திசாலியான ஒரு ஆள். அவரமே ஒரு டால் டீமில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கு, அடுத்து கேட்குறாங்க, சரி ஒவ்வொரு மேட்ச் முடிச்சோடனே இந்த ஃபீல்டிங்காக ஏதோ மெடல் கொடுக்குறீங்களாமே உங்கள் டீமில் அப்படியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க, எங்கள் டீமில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி. அது ரொம்ப உண்மையாகவே எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த ஒரு வெற்றி இதுதான் கொடுக்குது, ஒரு எல்லாரையும் கொஞ்சம் மேலே தூக்கி விடுது அப்படியே. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி நிறைய மெடல் அதிகமாக இந்த டோர்னமெண்ட் எண்டில் ஃபீல்டிங்காக வாங்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசியாக பாண்டியா அவர்களை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு அவங்களுடைய டீம் பற்றி கேட்டதுக்கு, ஆமாம், கொஞ்சம் லைட்டாக வந்து பிடிச்சிக்கிச்சு அவருக்கு, ரைட்டாக. அதனால் ஒன்றும் கிடையாது, ஒன்று சும்மா சின்ன பிட் சோர் தான் அது, வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப மேஜர் பிரச்சனையெல்லாம் கிடையாது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. ஆனால் வந்து அதே நேரத்தில் வந்துட்டு நல்ல விஷயம் தான் சொல்லணும், ஏன்னா பெருசாக நடக்காமல் போயிடுச்சு இல்லையா, தப்பிச்சுட்டோம் நாங்கள். ஸோ அதனால் ஒரு பெரிய இன்ஜுரி இல்லை, இது வந்து சாதாரண ஒரு விஷயந்தான், பட்டு தினசரி அடிப்படையில் வந்து இதை எப்படி போகுது எடுத்து எப்படி போகுதுன்னு அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் வந்து அவரை வந்து கவனிக்கிறோம். டாக்டருங்க டீம் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். அதனால் வந்து ப்ரெஷர் எதுவுமே கிடையாது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேம் நியூசிலாண்டுக்கு அகைன்ஸ்டாக அடுத்து விளாட போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கிறதுக்கு, எல்லா கேமுமே வந்து ஒரு பிக் கேம் தாங்க. இது ஒரு பிக் கேம், அது ஒரு பிக் கேம்லாம் சொல்லவே முடியாது. நம்மளும் 4 மேட்ச் ஜெயிச்சுக்கிறோம், அவங்களும் 4 மேட்ச் ஜெயிச்சுக்கிறாங்க, அது விஷயங்கள் எல்லாமே ஒரு மேட்ச் தான் நமக்கு. இதுவும் ஒரு நல்ல ஒரு பெரிய மேட்ச் தான், எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவர்கிட்ட சப்போர்ட் மக்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அதை ஒரு வீடியோவை முடிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்களுடைய ஸ்குவாட்ல எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர்லாம் இருக்கிறாங்க, ஏன்னா க்ரௌடு அவ்வளோ நம்பர்ஸில் அவ்வளோ பேர் உள்ளே வந்து காத்து கத்துன்னு கத்தி நம்மளை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய ப்ரெஷராக இது, ஆறு மாதிரி இவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்களேன்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த க்ரௌடு எங்களை டிசப்பாயின்ட் பண்ணல, நாங்களும் அந்த க்ரௌடை டிசப்பாயின்ட் பண்ணாமல் போக போக இன்னும் அவங்க நிறைய வந்துகிட்டே இருப்பாங்கன்னு நம்புகிறேன்.
அடுத்து பார்ப்போமா போன மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச்ல அப்படின்னு கிளம்பிட்டாப்ல மாட்டி மகேந்திரன் நானும் கிளம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்க முடியும் விடுவது உங்கள் பலா. ஓகே பாய். தீபாவளி வந்துருச்சு. போன வருஷம் நம்ம ஆடை பார்த்து நீங்க பட்டாசு வாங்கின அதே செந்தூர் ஃபேன்சி கிராக்டர்ஸ் இப்போ சொந்தமாக ஃபேக்டரி வச்சு அவங்களே தயார் பண்றாங்க. 70% ஆஃபரோட இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. www.செந்தூர்ஃபேன்சிகிராக்டர்ஸ்.com ஆன்லைன்லயே நீங்க ஆர்டர் பண்ணலாம். உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மிக குறைந்த விலையில நம்ம திருச்சியில கிடைக்குது. இந்தியாவின் பல்வேறு மூலைகளிலிருந்து மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்க சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் பிக் பில்லியன் டேஸ்ல மத்தவங்களை விட எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கை நீங்க அள்ளுறதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு. getcashback.co.in வெப்சைட்ல போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கவனமா படிச்சு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கை ஏர்ன் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.